அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்த கருத்துக்களை கேட்போம். இது தேர்தலை வந்து போஸ்ட்போன் பண்றதுங்கிறது அந்த என்ன பேசிஸ் டிசிஷன் இருக்கா நமக்கு தெரியாது. இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால ஒரு தீர்வு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வாரம் கழிச்சு பண்ணணும்னு. அது எவ்வளவு தூரம் அடிக்குவேட்டுங்கிறது நம்ம அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஃபேக்ட்ஸ் தெரியாம நம்ம வந்து ரைட்டா தப்பா என்று சொல்ல முடியாது. அவர்கள் தீர்த்து ஆராய்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இது வந்து சரியா தவறா என்று இப்போது கூற முடியாது, அது தேர்தல் நடந்தவங்க தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலேயே கேண்டிடேட் பேரையே குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க இந்த பணம் வந்து இன்டியூஸ்மெண்ட்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னு. அப்போ மற்ற எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, 23rd நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடாது, அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி. அது சாத்தியமா சார்? அது சாத்தியமில்லை, ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திற்கு டிஸ்குவாலிஃபையிங் பவர் கிடையாது. அதனால அது வந்து நீதிமன்றத்தில் தான் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் இல்லாததால் இதை செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், அரசியல் கட்சிகள் இப்ப எழுப்பியிருக்காங்க, மே 16 எல்லா தொகுதிக்கும் தேர்தல் நடக்க போகுது, மே 19 அதுகளுடைய முடிவுகளும் வெளியாக போகுது. அப்போ மே 23 அரவக்குறிச்சிக்கு மட்டும் தேர்தல் வைக்கும் போது மே 19 முடிவுகள் 23rd நடைபெறக்கூடிய தேர்தலை பாதிக்காதா? அப்போ கவுண்டிங்கை வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து ஏன் வைக்கக்கூடாதுன்ற கேள்வி எழுப்புறாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி, அதாவது அரசியல் சட்டத்தின்படி, தேர்தல் ஆணையத்திற்கு சில அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் நம்பகமாக தேர்தல் நடக்க முடியவில்லை என்றால் அதை மாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிறது டைரக்டா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸுக்காக தான் பண்றாங்க தவிர, 18-19 வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணின அப்புறம் மக்கள் வந்து அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா நடக்கலாம், அந்த சாத்தியம் உண்டு. ஆனால் அதனால் தேர்தலை ஒட்டி வைக்கக்கூடாது என்று சொல்வது சரியல்ல. ஒவ்வொரு பை எலெக்ஷன்ஸே அந்த மாதிரி ஆர்குமெண்ட் சொல்லலாம், இந்த மாதிரி முன்னாடி வந்த ரிசல்ட்னால பை எலெக்ஷன் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஆர்குமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தவிர கான்ஸ்டிடியூஷன் படி இந்த லெஜிஸ்லேச்சர் ஃபார்ம் பண்றதுக்கு 22rd பண்ணணும்னு இருக்கிறது. அதனால இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து அறிவிக்கல ஒரு தடையும் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் படி தான் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து தெளிய பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.